ஓம் சாந்தி. 13/8/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மன் மனாபவ என்ற ட்ரில்லை சதா செய்து கொண்டே இருந்தால் 21 பிறவிகளுக்கு புஷ்டியாக ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: சத்குருவின் எந்த ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதில் மறைமுகமான உழைப்பு இருக்கிறது? பதில்: சத்குருவின் ஸ்ரீமத், இனிமையான குழந்தைகளே, இந்த தேகத்தை மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். தன்னை ஒரு தனி ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் அசரீரி ஆகுங்கள் என்ற செய்தியை கொடுங்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்துவிடுங்கள். அப்போது நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். இந்த ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதில் குழந்தைகள் மறைமுகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள்தான் இந்த மறைமுகமான உழைப்பை செய்ய முடியும். இந்த முரளியில் பாபா உலகத்தில் கூட என்னை எல்லாருமே தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் வந்து தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சர்வவியாபி ஆக முடியும்? அதே நேரத்தில் இறைவன் விடுவிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விடுவிக்கிறார், அதனால தானே அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே வந்திருக்கிறதானே விடுவிப்பவர் அப்படின்னா இங்கே வந்து தான் விடுவிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் இங்கேயே இருந்தால் அவர் வந்து விடுவிக்கிறார் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? சொல்ல மாட்டாங்க இல்லையா? இதெல்லாம் எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கலை அப்படின்றார். பாபா வந்து மோஸ்ட் பிலவெட் தந்தை. எல்லாரையுமே அன்பானவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. யார் சதா தூய்மையாக இருப்பாரோ அவரை தான் மிகவும் அன்பானவர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். நீங்கள் தான் உண்மையான யோகிகள். யோகீஸ்வரர் இப்போ உங்களுக்கு யோகா கற்பிக்கிறார் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் ஞான ஞானேஸ்வரர்களாகவும் இருக்கிறீங்க, பிறகு ராஜராஜேஸ்வரிகளாக மாறிடுவீங்க அப்படின்றார். முழு கல்பத்திலையும் ஏணிப்படியில் கீழே தான் இறங்கி வந்தீங்க, மேலிருந்து கீழே வந்தீங்க. இப்போ கீழேருந்து மேலே ஏறுவதற்கான முயற்சி செய்யணும் அப்படின்றார். அரை கல்பத்திற்கு உங்களுடைய துக்கம் விலகி போகுது அப்படின்னா அப்போ அதற்காக எவ்வளோ முயற்சி செய்யணும்? வரதானத்தில் பாபா அழகாக புரிய வைக்கிறார். நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வு இருந்ததுன்னா அல்லது சுப சிந்தனை செய்யக்கூடிய உள்ளுணர்வு இருந்தால் உலக நன்மைக்கு நம்ம நிமித்தமாகலாம். ஆனால் அதற்கு தீவிர முயற்சி செய்யணும். ஏன்னா நாம் வந்து நன்மை செய்யணும் அப்படின்னு கிளம்பிடுவோம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளை செய்ய விடமாட்டாங்க, அடிக்கடி கீழே விழ வைப்பாங்க. விழ வைப்பதற்கு முயற்சி செய்வாங்க, மனதிற்குள்ளே குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க, தடைகளை உருவாக்குவாங்க. இருந்தாலும் பாபா சொல்கிறார், யார் என்ன செய்தாலும் சரி, அவங்க விளைவிக்கக்கூடியவர்கள் தான், தடைகளை உருவாக்கக்கூடியவர்கள் தான், குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் இருக்கட்டுமே, ஆனால் உங்களுடைய மனநிலை மாறக்கூடாது. அதாவது சுப சிந்தனை செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து மாறவே கூடாது அப்படின்றார். அந்த பாவம் மாறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய தாக்கம் உங்கள் மீது ஏற்படாது அப்படின்றார். அதாவது சுப பாவனை அல்லது சுப சிந்தனை செய்யக்கூடிய உள்ளுணர்வு, அவங்க கெட்டதே செய்தாலும் அதனுடைய தாக்கம் நம்ம மீது ஏற்படாது. அப்போது வீண் விஷயங்கள் எதுவுமே கண்களுக்கு தென்படாது. அப்போ டைமும் சேவ் ஆகும், நல்ல மனநிலையில் இருப்பீங்க. இதுதான் விஸ்வ கல்யாணக்காரி ஸ்டேஜ் மனநிலை அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகனில் ரொம்ப அழகாக பாபா சொல்கிறார், திருப்தி வாழ்க்கையின் அலங்காரம். நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அலங்காரத்தோடு வாழணும். அப்படின்னா என்ன? திருப்தியாக இருக்கணும். ஆகையால் சந்துஷ்ட மணியாகி, அதாவது திருப்தியின் மணியாகி நீங்களும் திருப்தியாக இருங்க. அனைவரையும் திருப்திப்படுத்துங்க. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாபாவிடம் இருந்து, அதை அடிக்கடி உங்களையே செக் பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, நிரப்பிக்கிட்டே இருங்க. உங்களிடம் அனைத்து பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும்.
ஓம் சாந்தி. குழந்தைகள் தங்களுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு ட்ரில் கற்றுக் கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். இது எப்படிப்பட்ட ட்ரில்? இதில் குழந்தைகள் வாயால் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த உலகாய உடற்பயிற்சியில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இவர் சுப்ரீம் டீச்சர், கீதையின் பகவானாகவும் இருக்கிறார். வந்து குழந்தைகளுக்கு யோகத்தின் ட்ரில்லை கற்பிக்கிறார். இது மறைமுகமாக இருக்கிறது. உலகத்தில் ட்ரில் செய்கிறாங்க அப்படின்னா மறைமுகமாக செய்ய முடியாது. ஆனால் இந்த ட்ரில் வந்து மறைமுகமாக இருக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அதே நேரத்தில் வாயால் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மாணவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக ட்ரில் கற்பிக்கப்படுகிறது. இந்த மன்மனாபவ ட்ரில்லினால் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒருபோதும் நோய் வராது. எனவே இது எவ்வளவு நல்ல ஆன்மீக ட்ரில்லாக இருக்கிறது. மன்மனாபவ என்பதை பற்றி பாபா புரிய வைக்கிறார். இதில் வாயால் சொல்வதற்கு எதுவும் இல்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று மட்டும் புரிய வைக்கப்படுகிறது. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஆகுங்கள் என்பதன் பொருளே, நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். போன கல்பத்தில் கூட நாம் இந்த ஆன்மீக ட்ரில்லினால் சதா ஆரோக்கியமானவர்களாக மாறினோம். ஆன்மீக ட்ரில்லை ஆன்மீக தந்தை பரம்பிதா பரமாத்மா சிவன்தான் கற்பிக்கிறார். ஆக ட்ரில் கற்பிக்கக்கூடியவர் நிராகார தந்தை. அவர் மறைமுகமாக இருக்கிறார். மறைமுகமாக இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஷிவ் பாபா பிரம்மா மூலமாக கற்பிக்கிறார். பரமாத்மாவை அனைவரும் தந்தை என்கிறார்கள். பிறகு அவரை சர்வ வியாபி என்று எப்படி கூற முடியும்? அவர் விடுவிப்பதற்காக வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதை அறியவில்லை. அதாவது இறைவன் விடுவிக்கக்கூடியவர், விடுவிப்பதற்காக அவசியம் வருவார் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கேயே இருக்கிறார், சர்வ வியாபி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்றார். ஷிவ் பாபா மோஸ்ட் பிலவெட் தந்தை. அதாவது சதா தூய்மையாக இருப்பவர் யாரோ அவர்தான் மிகவும் அன்பானவர். அனைவரையும் விட அன்பானவர் யார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரே என்று பரமாத்மாவை தான் நினைக்கிறார்கள். அவரை விடுவிக்கக்கூடியவர் என்றும் சொல்கிறார்கள். அதாவது துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர். எனவே குழந்தைகள் தங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும். அதாவது அழகா பாபா சொல்கிறார் பாருங்க, அவர் விடுவிக்கக்கூடியவர் தான், ஆனால் விடுபடுவதற்கு நாம் வந்து முயற்சி செய்யணும். ஆத்ம உணர்வில் இருந்து ஒரு தந்தையை நினைக்கணும். விடுவிக்கக்கூடியவர் வரும்போது தான் நமக்கு இந்த வழி கிடைக்கிறது. ஆகையால் முயற்சி செய்யணும் இல்லையா அப்படின்றார். பாரதத்தில்தான் சிவஜெயந்தி பண்டிகை புகழ்பெற்றதாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தையின் சிவஜெயந்தி என்றால் அவர் நிச்சயம் வந்திருப்பார். பிரம்மா மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்யக்கூடியவர். எனவே அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை நினைக்க வேண்டும். ஆத்மா எப்போது தந்தையையோ அல்லது வீட்டையோ நினைக்கிறதோ அப்போது மேலே பார்த்து நினைக்கிறது. ஆத்மா இறைவனை நினைக்கும் போது அல்லது வீட்டை நினைக்கும் போது தன்னை அறியாமலே மேலே பார்த்து நினைக்குது. அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் ஏன் அப்படி நம்ம பார்த்து நினைக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அப்படின்றார். ஆகையால் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். தந்தைக்கு தான் தூதுவர் என்று கூறப்படுகிறது. வேறு யாருக்கும் தூதுவர் என்று சொல்ல முடியாது. அவர்களோ வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். அதாவது சோ கால்ட் தூதுவர்கள் வராங்க இல்லையா, அவங்க எங்கே பகவானுடைய செய்தி சொல்கிறாங்க? ஏதோ வந்து அவங்க தர்மத்தை அவங்க ஸ்தாபனை செய்கிறாங்க. ஆனால் யாரையும் அவங்க வந்து
திரும்பி கூட்டிட்டு போகிறதும் கிடையாது அப்படின்றார். ஆகையால் தூதுவர் ஒருவரே, அவரே வந்து உங்களுக்கு தூய்மையாகுவதற்கான செய்தியை கொடுக்கிறார். மற்றபடி அந்த தூதுவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார்கள். அவர்கள் யாரும் திரும்பி அழைத்து செல்லும் வழிகாட்டிகள் அல்ல. உண்மையை பேசக்கூடியவர், உண்மையான வழியை காட்டக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா சிவனே ஆவார். நாம் பிராமணரில் இருந்து தேவதையாகிறோம். இந்த நாடகம் முடியப் போகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இங்கே கூட குழந்தைகள் தந்தையிடம் புத்துணர்வு அடைவதற்காக வருகிறார்கள். தந்தை நேரடியாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளே, தேக உணர்வை விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது. நீங்கள் ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையானால் தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாகிவிடலாம். ஒருவேளை முயற்சி செய்யவில்லை என்றால் பலனும் கிடைக்காது, பிறகு தண்டனையையும் அடைய வேண்டியதாக இருக்கும். தங்களின் வருமானத்தை சேமித்து கொண்டே இருங்கள், மேலும் மற்றவர்களுக்கும் அழைப்பு கொடுங்கள் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆக வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். தந்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார். அவசியம் இவர் மூலமாக ஆஸ்தி கிடைக்கும் என்று அறிந்திருக்கிறீர்கள். மற்றபடி தூண்டுதலினால் எந்த வேலையும் நடக்காது. நாங்கள் உங்களுடைய தூண்டுதலினால் படித்து விடுவோம் என்று மாணவர்கள் ஆசிரியரிடம் சொல்ல முடியாது. தூண்டுதலினால் அனைத்தும் நடக்கிறது என்றால் சிவஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுகிறது? தூண்டுதலினால் ஸ்தாபனை செய்யக்கூடியவருக்கு சிவஜெயந்தி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏணிப்படியில் மேலிருந்து கீழே இறங்கி வந்துவிட்டோம் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாடகத்தின்படி நாம் இறங்கத்தான் வேண்டும். பிறகு இப்போது ஏறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தேக அபிமானம் அரைக்கல்பத்தின் நோயாகும், குறைந்ததில்லை. அரைக்கல்பத்தின் நோயாளிகளாக இருக்கிறீர்கள். போகியானதினால், அதாவது விகாரங்களுடைய அனுபவத்தில் சென்றதினால் நோயாளிகள் ஆகிவிட்டீர்கள். எனவே தந்தை வந்து முயற்சி செய்ய வைக்கிறார். இச்சமயம் நீங்களே உண்மையிலும் உண்மையான யோகிகள். யோகீஸ்வரர் உங்களுக்கு யோகத்தை கற்பிக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஞான ஞானேஸ்வர், பிறகு ராஜராஜேஸ்வர் ஆகிறீர்கள். அரை கல்பத்திற்கு உங்களுடைய துக்கம் விலகி போகிறது என்றால் அதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், தூய்மையாகுவதற்கு அசரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், யோகேஸ்வர் தந்தையிடம் இருந்து யோகத்தை கற்றுக்கொண்டு உண்மையிலும் உண்மையான யோகி ஆக வேண்டும். ஞானத்தினால் செல்வந்தர்களாக மற்றும் யோகத்தினால் நோயற்றவர்களாக, அதாவது எவர் ஹெல்தியாக ஆக வேண்டும். வரதானம், நன்மையின் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனை செய்யக்கூடிய பாவனை மூலம் உலக நன்மைக்கு நிமித்தமாகக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். தீவிர முயற்சியாளர் என்றால் அனைவர் மீதும் நன்மையின் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனை செய்யக்கூடிய பாவனை வைக்கக்கூடியவர். உங்களை யாராவது அடிக்கடி விழ வைப்பதற்கு முயற்சி செய்யலாம். மனதை குழப்பமடைய செய்யலாம். தடை ரூபம் ஆகலாம். இருந்தாலும் அவர்கள் மீது சுப சிந்தனையின் மாறாத பாவனை இருக்க வேண்டும். விஷயங்களின் காரணத்தினால் பாவனை மாறிவிடக்கூடாது.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உள் உணர்வு மற்றும் பாவம் யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். அப்போது உங்கள் மீது அதனுடைய தாக்கம் ஏற்படாது. பிறகு எந்த விதமான வீணான விஷயங்களும் கண்களுக்கு தெரியாது. நேரம் சேமிப்பாகிவிடும். இதுதான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மனநிலையாகும். ஸ்லோகன்: திருப்தி வாழ்க்கையின் அலங்காரம். எனவே திருப்தி மணியாகி திருப்தியாக இருங்கள். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. பாபா உன்னிடம் நாடி என்னை ஈர்க்கின்றாய் நாளும், பற்றற்ற பரம்பொருளை பற்றுகின்ற யோகம் நம சிவாய நினைவிலே. ஞான வேள்வியை படைக்கின்ற பாபா உன்னிடம் நாடி என்னை ஈர்க்கின்றாய் நாளும், பற்றற்ற பரம்பொருளை பற்றுகின்ற யோகம் நம சிவாய நினைவிலே. நம சிவாய நினைவிலே. நம சிவாய நினைவிலே. நம சிவாய நினைவிலே. நம சிவாய நினைவிலே.